பொன்விலங்கு சிந்து நதி பூ போன்ற படங்களின் மூலமா தமிழ் சினிமாவில் நடிகரா அறிமுகமானவர் ரஞ்சித். தொடர்ந்து படங்களில் நடித்து வந்த ரஞ்சித் சமீபத்தில் ஒரு அரசியல் கட்சியிலையும் இணைஞ்சார். இந்த நிலையில் சினிமாவில் இருந்து இப்போ சீரியலுக்கு வந்திருக்காரு. செந்தூர பூவே தொடரில் ஹீரோவாக இவர் நடிக்கிற நிலையில் இவரது மனைவியும் முன்னாள் சினிமா நடிகையுமான பிரியாராமனும் செம்பருத்தி தொடரில் நடிச்சிட்ருக்காங்க. இதை பற்றி ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். வீட்டில் அது ஒரு டின்னர் நேரம், எல்லாரும் சேர்ந்து உக்காந்து சாப்பிட்டுட்ருந்தோம். டிவியில் நான் அறிமுகமாகிற செந்தூர பூவே சீரியலோட ப்ரொமோ ஒளிபரப்பாகுது. இரவு 9 மணிக்குன்னு சொல்கிறாங்க. 9 மணி ஸ்லாட்டுங்கிறது அப்போ தான் என்னோட மனைவிக்கே தெரிய வருது. ஒரு செகண்டு அதிர்ந்து போய் என்னது 9 மணிக்கா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே எழுந்து நின்றுட்டாங்க. ஏன்னா அவங்களோட செம்பருத்தி சீரியல் ஒளிபரப்பாகிற டைம் அது. எனக்கு 9 மணி ஸ்லாட்டுங்கிற விஷயம் முன்னாடியே தெரியும். அதை பிரியா கிட்ட சொல்ல தயக்கமாக இருந்ததால் பேசாமல் இருந்துட்டேன். இப்போவும் கூட பல விஷயங்களை நினச்சி பார்த்தா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு நடிகர் ரஞ்சித். 2020 ஜனவரியிலேயே இந்த சீரியலோட ஷூட்டிங் தொடங்கிருச்சு. மார்ச் கடைசி வாரத்தில் முதல் எபிசோடு ஒளிபரப்ப திட்டமிட்டிருந்தாங்க. சரியாக அப்போ தான் நாடு முழுக்க ஊரடங்கை அறிவித்தாங்க. திரும்ப சுமார் 3 மாதம் கழித்து சீரியல் ஷூட்டிங்குக்கு அனுமதி தந்ததும் ஒளிபரப்ப தொடங்கிடலாம்னு அறிவித்து முதல் எபிசோடும் ஒளிபரப்பாச்சு. ஆனால் மறுபடியும் சென்னையில் முழு ஊரடங்கு, அதனால் திரும்பவும் தள்ளி போயிருக்கு. சீரியல் பண்ணணுங்கிற ஆர்வம்லாம் சேட்டலைட் சேனல்கள் வந்தப்பவே எனக்குள்ளே இருந்துச்சு. நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஏன் என் மனைவி பிரியா கிட்டேயே இதை பற்றி எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். நான் நினச்சபடியே அந்த வாய்ப்பும் வந்துடுச்சு. ஆனால் இந்த கொரோனா குறுக்க வந்து ஆட்டம் காமிச்சிட்ருக்கு. அதோட ஆட்டம் சீக்கிரமே முடிவுக்கு வந்துடும்னு நம்புகிறேன். சீரியல் நடிகராக என் அனுபவத்தில் சீரியல் சினிமான்னு ரெண்டுத்துக்கும் ஷூட்டிங்கில் பெருசாக நான் வித்தியாசத்தை உணரலை. ரெண்டுமே நடிப்பு தானே. சினிமாவை விட்டு ஏன் டிவிக்கு வந்தீங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு பெரிய காரணம் இருக்குது. சினிமாங்கிறது இன்றைக்கி ரொம்பவுமே மாறிடுச்சு. சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களோட படங்களை மட்டுமே எல்லாரும் போட்டி போட்டு வாங்குறாங்க. என்ன மாதிரி நடிகர்களோட படங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு காலை காட்சி மட்டும் தந்துட்டு படம் பிக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே தூக்கிடுறாங்க. அப்புறம் எப்படி நாங்கள் சினிமாவில் தொடர்ந்து இருக்க முடியும்? சினிமாவில் சர்வைவ் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய போராட்டமாயிருச்சு. ஒருதலை ராகம், சேது மாதிரி படங்களே கூட இன்னைக்கு தேதிக்கு ரிலீஸ் ஆகியிருந்தால் ஓடி இருக்காது. இதுதான் இப்போதைய நிலைமை. அப்பா அம்மானு ரெண்டு பேரோட சீரியலும் ஒரே நேரத்தில் வரப்போகுது. எங்கள் பசங்க யாரோட சீரியலை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் திக் திக்குன்னு இருக்குது. அவங்க நடிக்கிற சீரியல் ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று போயிட்டுருக்கு. செந்தூர பூவே ஒரு குழந்தை. பசங்களுக்கும் யார் சீரியலை பார்க்குறதுன்ற குழப்பம் இப்போவே வந்துடுச்சு. பிரியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜர்கானாலும் சீரியலுக்கு வரும்போதே ப்ரைம் டைம் ஸ்லாட் கிடச்சதுக்கு வாழ்த்துனாங்க.